வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான எல்லா பணிகளையும் தேர்தல் ஆணையம் ஜரூரை செய்து முடிச்சிருக்கு. அறிவிப்பு மட்டும்தான் வெளியிடணும், அந்த லெவலில் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு ரவுண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால், பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷத்தில் மட்டும் இதுவரைக்கும் 3 முறை வந்திருக்காங்க. 3 முறையும் இங்கே திருச்சியில் 2 முறை வந்திருக்காங்க. அப்புறம் பல்லடம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு பிரச்சார பொதுக்கூட்டங்கள்லேயும் அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. அந்த அளவு தேர்தல் பணியில் தீவிரம் காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால், நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விடிய விடிய உட்காந்து பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியலை பிரதமர் மோடியே தயார் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவு அந்த கட்சி தேர்தல்னா ஒரு வேகத்தை காட்டுறாங்க, சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், பாரதிய ஜனதாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 365 நாளும் தேர்தல் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. அதுதான் அந்த கட்சியினுடைய வெற்றிக்கே காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவு கட்சியில் அதுக்குன்னே சிலர் பணியாற்றி கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிரதமர் மோடியை ஹாட்ரிக் அடிக்க விடக்கூடாது, பாரதிய ஜனதா ஆட்சி வருவதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோஷம் வைக்கிற இந்தியா கூட்டணி, அவங்க தொடக்கம் என்னமோ நல்லா தான் இருந்தது. ஆனால் போக போக அதுலேயும் சில தொய்வுகள் ஏற்பட்டது. ஆனால் காங்கிரஸ் அந்த கட்சியில் உள்ள பிரதான, இந்தியா கூட்டணியில் உள்ள பிரதான கட்சி காங்கிரஸ். அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்னு சொல்லப்போனால் நம்ம ராகுல் காந்தியை தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தேர்தல் நேரத்தில் போய் ஒரு யாத்திரை தொடங்கினார். சில இடங்களில் நல்லா வரவேற்பு இருந்தது. இப்போ அந்த யாத்திரையும் நடந்த மாதிரி தெரியல. அந்த யாத்திரையை பற்றி எந்த செய்திகளும் வெளியில் வந்த மாதிரி இல்லை. ஆனால் மோடி செய்திகள் பாருங்கள், அவர் பிரதமராக இருக்கிறதுனால வருதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா காங்கிரஸுக்கு சமூக வலைதளங்களில் கூட நிறைய நம்ம பரப்புரை பண்ணலாம், அந்த வேலையும் அவங்க செய்கிறது இல்லை, சும்மாவே இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்திலே ஒரு கட்சி இப்படி இருந்ததுன்னா அந்த கட்சியை நம்பி யார் போவாங்கங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு பேஸ் பெருசாக இல்லை. இப்போ அந்த கட்சி ஒரு காலத்தில் ஆண்ட கட்சி தான், ஆனால் இப்போ வந்து அந்த கட்சிக்கு இங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் அவங்க இடம் மட்டும் போன தடவை எங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுங்கன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இப்படி தான் இந்தியா முழுக்க காங்கிரஸுடைய பணி வந்து வேகமாக இல்லை, அதே ஒரு மந்தகதியில் தான் இருக்குது. இது இந்த தேர்தலில் பிரதமரை இவங்க தடுத்து நிறுத்துவாங்களா, ஹாட்ரிக் அடிக்க விடாமல் தடுத்து நிறுத்துவாங்களாங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லை, இப்போ நீ என்ன சொல்ல வரீங்க, பாஜகவுடைய செயல்பாடு பீஸ்ட் மூடு பெரிய லெவலில் இருக்கு. அதே மாதிரி பட்டு காங்கிரஸை பார்த்தா சைலண்ட் மோட்ல இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்தது, ஒன்று ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நம்ம முதல்வருடைய பிறந்தநாள். இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பிரதமர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டார். முதல் வாழ்த்து அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னாரு, மத்திய அமைச்சர் முருகன் சொல்லியிருக்காரு, இல்லை சொல்ல போனால் கவர்னர் சொல்றாரு. நம்மளே பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கோம், கவர்னர் வந்து ஒரு பிஜேபிக்காரராக இருக்கிறாருன்னு அவரும் இன்னைக்கு அவர் வாழ்த்து சொல்லிட்டார். பட் காங்கிரஸ் தலைவருடைய ராகுல் வந்து, நாங்களும் ஸ்டாலினும் ராகுலும் வந்து சகோதரர்கள் நேற்று சொன்னார், காங்கிரஸ் மாநில தலைவர் விமர்சனம் பண்ணார். ஆனால் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார். ஸோ காங்கிரஸுடைய செயல்பாடு நீங்கள் மிகப்பெரிய ரொம்ப ஸ்லோவாகவும் என்னமோ ஒரு அவநம்பிக்கையில் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சோர்வை கொடுத்துருக்கு. காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபி எதிர்க்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து காங்கிரஸோடு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தான் ஒரு பிரதான ஒரு கட்சி, அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனாலயே பல கட்சிகள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே காங்கிரஸுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஸ்லோவாகவும் ரொம்ப அலட்சியமாகவும் இருக்கிறது தான் காரணம். பிஜேபியும் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபோர்ஸாக இல்லை, அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்தது கிட்டத்தட்ட 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறையாவது வந்துட்டு போயிருப்பார். ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் கேரளாக்கோ தமிழ்நாட்டுக்கோ ஒரு தலைவர்கள் யாரும் வரல. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைவர் இவர் கார்கேவுடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எங்கே போகிறாரு, யார் பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் பணியில் காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப சுணக்கம். ஏன்னா வேட்பாளர் தேர்வு, அதுக்கு ஒரு குழு அமைச்சு இந்நேரம் பரபரப்பாக போயிட்டுருக்கணும். அதற்கான தேர்தல் அறிக்கை சம்மந்தமான எந்த விஷயங்களும் காங்கிரஸ் தலைமையிலேருந்து எந்த தகவல்களும் இல்லை. இதுதான்
பட் பிஜேபி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள், தேர்தல் பணிக்கான விஷயங்கள், தேசிய குழு மீட்டிங் நடத்திட்டாங்க, தேசிய கவுன்சில் மீட்டிங் நடத்திட்டாங்க, இப்போ இது வேட்பாளர் தேர்வு பரபரப்பாக கிட்டத்தட்ட முடிவு பண்ணி இன்றைக்கி நாளைக்கு வேட்பாளர் பட்டியலே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் 400 ஜெயிச்சிருவாங்கன்னு பிஜேபியை சொல்லிகிட்ருக்குற, இல்லை கண்டிப்பாக இந்த முறை பிஜேபியை விடமாட்டோன்னு சொல்கிற காங்கிரஸ் இவ்வளோ சுணக்கமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஹேட்ரிக் அடிக்க போகிற பிஜேபியை தவிர்க்கவே முடியாது. பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக போகிறத ஒரு வகையிலும் தவிர்க்க முடியாது.